டவுன்ல ஒரு நாள் ஒரு பாம்ப் பிளாஸ்ட் நடக்குது. அது எவ்வளவு சவுண்டா இருந்துச்சுன்னா மெகுல் வீட்டு வரைக்கும் கேட்டுச்சு. மெகுல் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் இப்போ நான் ஒரு பாம்ப் பிளாஸ்ட் சவுண்ட் கேட்டேன், என்னது அது? அப்போ போலீஸ், சார் பில்டிங்குள்ள பெரிய பாம்ப் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் வாங்க. இது கேட்ட உடனே மெகுல் ரெடி ஆயிட்டு அவரோட கார்ல அந்த பில்டிங் கிட்ட போறாரு. நான் ஆலியாவுக்கும் கால் பண்றேன். மெகுல் அவரோட கார் ஸ்கிரீன்ல இருந்து ஆலியா நம்பரை சர்ச் பண்றாரு. ஆனா மெகுலுக்கு ஆலியான்னு மூணு நம்பர் இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த மூணுதுல எது மெகுலோட அசிஸ்டன்ட் ஆலியா நம்பரா இருக்கும்? யோசிங்க அண்ட் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணது, செகண்ட் நம்பர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணது, அண்ட் தேர்ட் நம்பர் 1 மந்த்துக்கு முன்னாடி சேவ் பண்ணது. ஆலியா ரீசெண்டா தான் மெகுலுக்கு அசிஸ்டன்ட் ஆயிருக்கா. சோ இதுதான் அவளோட நம்பரா இருக்கும். மெகுல் கால் பண்றாரு, ஆனா ஆலியா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஆலியா போன் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பா போல, நானே ஏதாச்சும் பண்ணணும். மெகுல் ஒரு கிராஸ் ரோடு கிட்ட போறாரு. அங்க இருந்து பில்டிங்க்கு போக ரெண்டு வழி இருக்கு. முதல் ரூட் கல்பா தேவில இருந்து பாஸ் ஆகும். ஆனா போன வீக்ல இருந்து அந்த பண்ணுங்க. செகண்ட் ரூட் ரொம்ப ரிஸ்கி. அந்த யானை மெகுலோட காரை கூட ஸ்மாஷ் பண்ணிட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ல பாருங்க, ரெண்டு மூணு கார் போன மாதிரி மார்க்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூட்டோட ரிப்பேர் முடிஞ்சிருக்கும். மெகுல் ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்து அந்த பில்டிங் கிட்ட ரீச் பண்றாரு. பில்டிங் ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்கு. அண்ட் அங்க சுத்தி இருக்கிற ஆளுங்க சில பேர் காயப்பட்டிருக்காங்க. மெகுல் உடனே போலீஸ் கூட சேர்ந்து இறங்குறாரு. அண்ட் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்கன்னு. பில்டிங்க்கு கீழே கூட சில பேர் இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு செவரு கீழே மெகுல் ஒரு கை தெரியுது. ஆனா மெகுல் அதை இக்னோர் பண்ணிட்டு போறாரு. லாஜிக்கல் ஆர்மி, மெகுல் ஏன் அப்படி பண்ணாரு? அது செவுத்துக்கு கீழே யாரோ மாட்டிக்கிட்டு இருக்கலாமே. யோசிங்க அண்ட் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பாருங்க, அந்த கை ஃபேக் ஆனது. ஏன்னா அந்த கையில கைரேகையே காணோம். நார்மலா மனுஷங்க கையில கோடு இருக்கும். இதுல இருந்து மெகுல் இது புரிஞ்சுக்கிட்டாரு, அது ஒரு ஷோகேஸோ இல்ல ஒரு பொம்மையோட கையோ இருக்கும்னு. ரொம்ப நேரம் ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் மெகுலுக்கு அங்க வேற யாரும் கிடைக்கல. பில்டிங்குள்ள வேற யாருமே இல்ல போல. அப்போ அங்க நிறைய மீடியாஸ்காரங்க வர்றாங்க. வந்து மெகுல் கிட்ட நிறைய கேள்வி கேக்குறாங்க. மெகுல் மீடியால சொல்றாரு, பில்டிங்குள்ள யாருமே இல்ல, சோ யாரும் இறந்து போகவும் இல்ல. நாங்க பாம்ப் பிளாஸ்ட பத்தி விசாரிக்கிறோம். சொல்லி முடிச்சதுமே இன்னொரு பாம்ப் பிளாஸ்ட் நடக்குது. எல்லாரும் பயந்து போறாங்க. ஓ நோ, சிட்டில இன்னொரு பாம்ப் பிளாஸ்ட் நடந்துருச்சு போல. சிட்டியோட பெரிய பில்டிங்ல ஒரு பெரிய பாம்ப் பிளாஸ்ட் நடந்துருச்சு. அந்த கிரீன் கலர் கேஸ் சிட்டி ஃபுல்லா பரவி இருக்கு. அப்போ மெகுல், இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மெகுலுக்கு கூட மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா ஸ்லீப்பிங் கேஸா தான் இருக்கும். அதான் எல்லாரும் மயக்கம் போடுறாங்க. இப்போ மெகுல்ட்ட தன்னை காப்பாத்திக்க மூணு வழி இருக்கு. முதலாவது, போலீஸோட கார் மெகுல் பக்கத்திலே இருக்கு, அவர் அதை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போலாம். ரெண்டாவது, மெகுலோட கார் அதுல செக்யூர்டு சிஸ்டம் இருக்கு, ஆனா அது 200 மீட்டர் தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே இருக்கு. கார் வரைக்கும் போறதுக்குள்ள மெகுல் மயக்கம் போட்டு விழுந்துடலாம். அண்ட் மூணாவது, மெகுல் பக்கத்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. சோ லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா உயிரை காப்பாத்திக்க மெகுல் எந்த வழி எடுக்கணும்? பக்கத்து வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டா கூட அந்த பாய்சனஸ் கேஸ் உள்ள போய் மெகுல மயக்கம் போட வச்சிடும். ஏன்னா அந்த கேஸ் மொத்த சிட்டிலையும் பரவிருச்சு. மெகுல் போலீஸோட கார் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அது ஓபன் ஆயிருக்கு. சோ அவர் எங்க போனாலும் கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா நல்லா பாருங்க, போலீஸ் வண்டியில ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் இருக்கு, அத மெகுல் மாட்டிக்கிட்டு அவரோட கார் பக்கம் போறாரு. மெகுல் தடுமாறியே போறாரு, ஏன்னா அந்த கேஸ் ஏற்கனவே அதோட எஃபெக்ட காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ அடிச்சு புடிச்சு மெகுல் காருக்குள்ள போறாரு. அண்ட் அதோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் பண்றாரு. மெகுல் உயிருக்கு இப்போ ஆபத்து இல்ல. ஆனா அங்க இருக்கிற எல்லா போலீஸ், மீடியா, பீப்புள் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி என்னைக்குமே ஆனது இல்ல. மொத்த சிட்டியும் டேஞ்சர்ல இருக்கு போல. நான் கூட விழுந்துட்டா பயங்கர பிரச்சனையா இருக்கும். மெகுல் கார்ல உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் யோசிக்கிறாரு. அண்ட் அப்போ அங்க ஒரு கார் வருது. இது என்னோட அசிஸ்டன்ட் ஆலியாவா தான் இருக்கும். ஐயோ இல்ல, அது ஆலியா கிடையாது. மெகுல் அவரோட தலையை குனிஞ்சு ஒளிஞ்சுகிட்டாரு. லாஜிக்கல் ஆர்மி, மெகுல் அப்படி எதுக்கு பண்ணாரு? யோசிங்க, உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
நல்லா பாருங்க கார் ரொம்ப லக்ஸரியஸா இருக்கு. அலியா கிட்ட அந்த மாதிரி கார் எப்படி இருக்கும்? அவதான் ஸ்கூட்டில தான் வருவாளே. அதான் மெகுலுக்கு டவுட் வந்துருச்சு. கார்ல ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த கார்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வர்றான். அவன் டிஃபரெண்டான மாஸ்க் ஒன்னு போட்டிருக்கான். அண்ட் அவனோட ஃபேஸ் கூட தெரியல. அந்த ஆள் பிளாஸ்ட் ஆன பில்டிங்க போட்டோ எடுத்து யாருக்கோ போன் பண்ணி சொல்றான், பாஸ் நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்போ மெகுல், இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப இதெல்லாம் ஒரு பிளானா தான் நடக்குது போல, பயங்கர சீரியஸான மேட்டர் தான். இதுக்கப்புறம் மெகுல் திரும்ப ஆலியாவுக்கு கால் பண்றாரு. ஃபுல் ரிங் போனாலும் அவ கால் எடுக்கல. அப்போ ஆலியா சேஃபா தான் இருக்கா? ஆலியா மெகுலோட போனே எடுக்கல. மெகுல் ஏன் ஆலியா சேஃபா இருக்கான்னு எப்படி சொல்றாரு? உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பாம்ப் பிளாஸ்டுக்கு அப்புறம் கார்ல இருந்து கிளம்பும் போது மெகுல் ஆலியாவுக்கு கால் பண்ணாரு. ஆனா அப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஆனா இப்போ ரிங் போச்சு. சோ ஆலியா கண்டிப்பா சேஃபா தான் இருக்கணும். அண்ட் அவளோட மொபைல ஆன் பண்ணிருப்பா. மெகுல் ஆலியாவுக்கு எல்லா டீடைல்ஸையும் மெசேஜ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஆலியா திடீர்னு ஒரு கனவுல இருந்து எழுந்துடுறா. அவளோட கனவுல மெகுல் ஒரு ஜெயில கட்டி வைக்கப்படுறாரு. அண்ட் ஒரு பாய்சனஸ் கேஸ் அவரை கொலை பண்ணுது. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறா. ஆலியா மெகுலோட மெசேஜையும் படிக்கிறா. அண்ட் அவளுக்கு அந்த கேஸோட ஸ்மெல் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அவ பேக்ல இருந்து டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறா. அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு மெகுல் கிட்ட போறா. அவளோட ஸ்கூட்டி மெகுல் கார் பக்கத்துல விடுறா. அப்போ மெகுல், நான் நினைச்சது உண்மைதான், ஆலியா சேஃபா தான் இருக்கா. ஆலியா மெகுல் காரை ஓபன் பண்ண சொல்லி மெசேஜ் பண்றா. அப்ப மெகுல், இவ என்ன லூசா, வெளியில பாய்சனஸான கேஸ் இருக்கு, இப்ப இவ உள்ள வரணுமா, என்ன கொலை பண்ண பாக்குறா போல, அவளுக்கு கேஸோட எஃபெக்ட் ஏன் வரல? மெகுல் காரை ஓபன் பண்றாரு. அண்ட் ஆலியா உடனே உள்ள ஏறிட்டா. மெகுலுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுக்கறா. அதுல ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. அப்போ மெகுல், இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு ஆலியா? அப்போ ஆலியா, சார் இதுல ஒரு டேப்லெட் இருக்கு, அதை நீங்க போட்டுக்கோங்க. மெகுல், என்ன டேப்லெட்? இது எனக்கு என்ன இப்ப யூஸ்? நீ என்ன ஜோக் அடிக்கிறியா ஆலியா? ஆலியா பேச்சை கேட்டு மெகுலுக்கு மண்டையே குழம்பிடுச்சு. அண்ட் மெகுல் அந்த பாக்ஸ்ல இருக்கிற பாஸ்வேர்டை ஓபன் பண்றாரு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா இந்த மூணு பட்டன்ஸ்ல மெகுல் எந்த பட்டனை பிரஸ் பண்ணா பாக்ஸ் ஓபன் ஆகும்? யோசிங்க. அண்ட் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இதோட ஆன்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட டபுள் தான் அடுத்த டிஜிட். எப்படின்னா 24ல 2 டபுள் தான் 4, அதனால 24. 510ல 5 டபுள் தான் 10, அதனால 510. அடுத்ததுல 6 இருக்கு, அப்போ அதோட டபுள் 12. ஸோ கோட் 6112. மெகுல் 6112 பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு டேப்லெட் இருக்கு. அப்போ மெகுல், இது எதுக்கான டேப்லெட் ஆலியா? சும்மா ஜோக் அடிக்காத, இந்த பொண்ணு எப்போதும் கேட்க மாட்டா, எத்தனை வாட்டி சொன்னாலும் டியூட்டியில ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஆலியா மெகுல் கிட்ட சொல்றா, சார் மொத்த சிட்டிலையும் பாய்சனஸ் கேஸ் பிளாஸ்ட்ல குளோரோஃபார்ம் இருந்துச்சு, அதனாலதான் எல்லாரும் மயக்கம் போட்டிருக்காங்க. சோ இது அதோட ஆன்டி டேப்லெட். இதை சாப்பிட்டா உங்க பாடியில எவ்வளவு கெமிக்கல் உள்ள போச்சோ எல்லாமே டிசால்வ் ஆயிடும். இதை கேட்டதும் மெகுல் உடனே டேப்லெட்டை போட்டுக்கிறாரு. அப்போ மெகுல், ஆலியா நீ கிளவரா வேலை பாக்குற, அதான் உன்ன நான் என்னோட அசிஸ்டன்ட் ஆக்கிக்கிட்டேன். இப்போ நான் டாக்டர் சஞ்சனா அண்ட் புல்புலே சயின்டிஸ்டோட ஹெல்ப் வாங்கணும். ஏன்னா மொத்த சிட்டியும் பிரச்சனையில இருக்கு. புல்புலே சயின்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பா ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கும். மெகுலால மொத்த சிட்டியும் காப்பாத்த முடியுமா? டாக்டர் சஞ்சனா அண்ட் புல்புலே சயின்டிஸ்ட் கேஸ்னால மயக்கம் போட்டிருப்பாங்களா? இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.